என் பேர் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன், உங்களுக்கு சொந்த ஊருங்கிறது? எனக்கு உமையால்புரம் தான். பட் எங்கள் அப்பாலாம் 60s வந்துட்டால. ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் ஈஸ்டேஷியாட்டிக், ஈஸ்டேஷியாட்டிக் கம்பெனிக்கு வந்தா இல்லையா, அப்போ வந்துட்டோம். ஆ ஆமாம், எல்லாரும் வந்தாச்சும், எங்களுக்கு வீடு இருக்குன்னு. அங்கே நீங்கள் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? பெரியவாளை நிறைய பார்த்துருக்கேன், நிறையானா இன்யூமரபிள் டைம்ஸ். தேர் இஸ் நோ இது. எப்படி உங்களுக்கு பெரியவாளை பார்க்குற அந்த இன்ஸ்பிரேஷன் த்ரூ யுவர் ஃபாதர் ஆர் மதர்? எங்கள் ஆத்தர் சைடில் யாருமே இன்ஸ்பிரேஷன் கிடையாது. எனக்கு வந்து 59 நான் வந்து, எனக்கு அப்போ 6 இயர்ஸ், எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அத்தையும் சான்ஸ்கிரிட் காலேஜ் அழைச்சி போனோம். சான்ஸ்கிரிட் காலேஜ் போய்ட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ தூரம் ஏதோ பெரியவா ரெண்டு தச்சுன்னு போகிறது, அதோடு சரி எனக்கு. பட் இந்த 70s பீரியடில் வந்து கணபதி அன் கோ விஸ்வநாதர் இருக்கா இல்லையா, எங்கள் அம்மாவோட மாமா அவர். உங்களுக்கு மாமா தாத்தா? எனக்கு மாமா தாத்தா. அம்மாவுக்கு மாமாவா? அம்மாவுக்கு மாமா, ரெண்டாவது மாமா. கணபதி அன் கோ விஸ்வநாதர் வெரி ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நேம் இன் பெரியவாஸ் லைஃப். கரெக்டாக சொன்ன, அதே தான். அவர் வந்து ஒரு நாளை என்னை கூப்பிட்டார், நான் பெரியவாழ்கிட்ட போகிறேன் வாடா, நீங்கள் நேஷன் போனார். செவன்டிஸ், 72-73 எனக்கு, 73 நினைக்கிறேன். இப்போ பெரியவா தேனம்பாக்கத்தில் இருந்தேன். தேனம்பாக்கம் இல்லை, அங்கேயே வாஸ் ஷண்டிங் ஆக்சுவலி. அப்போது அது எனக்கு தெரிஞ்சு கலவைக்கு அப்போ போல இதில் இருந்தான். அந்த பேர் என்ன, இந்த கொல்லாஞ்சத்திரம். கொல்லாஞ்சத்திரத்தில் இருந்தா? கொல்லாஞ்சத்திரம். ஆ, அதில் இருந்து ஆக்சுவலி அன்றைக்கி நான் வந்து பெரியவாளை பார்க்கும்போது அவள் அண்ணா பொண்ணுக்கு எதுக்கோ இந்த இன்விடேஷன் கார்டு கொடுக்கறதுக்கோ எதுக்கோ போனார்னு நினைக்கிறேன். மாமா, மாமாவோட அண்ணா பொண்ணுக்கு நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா அதுவும் என்ன அப்போல்லாம் ரொம்ப இது இல்லையா, அது இல்லாமல் பெரியவாள் ஆயிடுச்சுன்னு. 72 பாருங்களேன், 53, 20 இயர்ஸ், 20 வயசு. ஆ, 20 வயசு ஆயிருக்கு. விவரம் தெரிஞ்ச வயசு, விவரம் தெரிஞ்சது. ஆனால் பெரியவான்னு ஒரு இது டிரைவ் கிடைக்கு. அது பெரியவாளை இப்போ புரிஞ்சுக்கணுன்னா எந்த வயசுலையும் புரிஞ்சிக்க முடியாது, அதனால் அதை பற்றி கலவட வேண்டாம். ஸோ அப்போ போனால் இன்ஃபேக்ட் அப்போ வந்து ஒரு ஒரு ஃபேமஸ் ஃபோட்டோ இருக்கும் தெரியுமா, கௌபீனோ வள்ளைச்சா அந்த ட்ரெஸ் தான். அப்படியே வந்து பார்த்தா உள்ளே வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தோம். தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு மீட்டிங் வித் பெரியவா. அது நல்ல ஞாபகத்தில், அது அதனால தான் எனக்கு ஃப்ளாஷில் இருக்குது, அப்படியே மைண்டில் ஃபோட்டோ ஃப்ளாஷாக இருக்குது. அதுக்கப்புறம் 72 அந்த பீரியட் ஆரம்பித்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் எய்தர் ஐ வில் கோ வித் கணபதி அன் கோ விஸ்வநாதையர், ஆர் அவரோட பையன் கணபதி அன் கோ சங்கரன் இருக்கார். அவரோட எப்போனா ஃபோன் பண்ணுவோம், நான் போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் அவரோடையும் நான் போக ஆரம்பித்தேன். பட் என்ன இதில் இதுனா, எனக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்போது என்னோட ஸ்டடீஸ் முடிஞ்சுடுத்தோம். நான் வந்து எங்கள் பெரியப்பாலாம் கொஞ்சம் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணியிருந்தான். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் இட். இன்வால்வ்டுன்னா நான்கி வாஸ்தா இன்வால்வ்மெண்ட் வச்சுக்கோங்களேன். நான் ஸோ அதனால் நான் வந்து நினச்சா போவேன், நினச்சா வருவேன், அந்த மாதிரி கம்பெனிக்குனால போவேன் வருவேன், அந்த மாதிரி இருந்தது. இவா எப்போ எனக்கு பெரியவாளை கூப்பிட்டாலும் எனக்கு கூப்பிடுவா. மாமாவுக்கு வந்து நான் அப்போ வந்து எல்லாத்துக்கும் நான் என்ன அழிச்சின்னு கொடுப்பேன். ஃபோனாக பண்ணுவார், வாடா அம்மா ராத்துக்கு போவோம், நாங்கள் கிளம்புவோம், அந்த மாதிரி அவரோட போயிருந்தேன். அப்போ அவரோட அப்புறம் அவரோட சங்கரனோட போக ஆரம்பிச்சு. லேட்டரான இயர்ஸ் ஒண்டி தான் இவா இருக்காரோ இல்லையோன்ட்டு நானாக போக ஆரம்பிச்சிது. நானாக வந்து பார்த்தா பெரியவா ஐடென்டிஃபை பண்ணிப்பாளே. அதுக்கு ஒரு சொல்கிறேன், ஒரு வாட்டி சிவாஸ்தானத்தில் துர்க சன்னதியில் பெரியவா உட்காந்து, பெரியவா துர்க சன்னதியில் உட்காந்துருந்தா, சங்கர் வந்து இது மாதிரி என்னோட அத்தங்கா பையன் அப்படின்னா, எனக்கு ஒன்று நல்லா தெரியும்டா அப்படின்னால, எனக்கு ஒன்று நல்லா தெரியும்டா அப்படின்னால அப்படின்னு சொன்னா சர்டிஃபைடு பர்சன் என்ன, அதில் என்ன நல்லா தெரியும்னா சொன்னாலும், அதுக்கு அடுத்த வாட்டியெல்லாம் எப்போ போனாலும் நான் எப்போ பெரியவாளை பார்த்தாலும் சரி, பெரியவாளை பார்ப்பேன், அந்த கிரீஸ் ராணி மாதிரி தூரக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஹவர்ஸ் டுகெதர், 2 hours, 3 hours பார்த்துட்டே தான் இருப்பேன். ரொம்ப இது அது எதுவுமே கேட்க மாட்டேன். ஐ வில் ஜே அவள் வந்து இந்த இவர் பாட்டெல்லாம் பாட்டாருணும், பார்த்து கொண்டே தோணுதுறான் அவ்வளோதான், பார்த்துட்டே தான் இருப்பேன். வேற ஒன்றும் எதுவுமே எனக்கு ரொம்ப பார்த்துட்டே இருப்பானா. பெரியவாளும் ஒன்று கூட்டு என்ன கேட்க மாட்டான். பெரியவா வந்து சில டைம் தான் கேட்பாள், சில டைம் ஏன்னா எனக்கு வந்து அவளே ஒன்று தெரியும்னு சொல்லிட்டாலே. இவா வந்து இந்த பச இவாளெலாம் இருக்கணும், பாலு ஸ்ரீகன்லாம், அவளே வந்து கண்ணன் வந்திருக்கான். அதாவது எனக்கு வந்து கூப்பிடுற பேர் கண்ணன். ஸோ என்ன பண்ணுவான்னா, ஒரு நாளைக்கு இவா சொல்லும்போது உனக்கு ஊர் என்னடான்னு கேட்டால் பெரியவா உமையாள்புரம் அப்படின்னு. ஸோ நீ உமையாள்புரம் கண்ணனா
அப்படி ஆமாம் பெரியவா. அப்புறம் ராத்திரி இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு இது ஒரு ஒரு 10:30 ராத்திரி இருக்கும். இப்படி இருக்கும்போது இப்படின்னா கண்ணனை காசி கண்ணனை, நீ வந்து காசி கண்ணம், இவன் யார் தெரியுமோனோ ஃபோட்டோ கண்ணம், இவன் யாரும் தெரியுமோனுக்கு இவன் தான் உண்மையாள்புரம் கண்ணம். அப்படியே சார் ராத்திரி ஒரே சிரிப்பு. மாமாவோட போனதுனால மனத்துல ஆல்மோஸ்ட் ஏ டு இசட் எல்லாருமே எனக்கு தெரியும். நான் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து அப்படியே ஹலோ சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ராக்ட் இப்படியே இருப்பேன். இப்போ எல்பா பால் மாமா ஸ்ரீகண்டன் ஆகட்டும் ஐயகாம்பரம் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி இருந்தாரு. சொல்லட்டுமா, பாலு, ஸ்ரீகண்டன், குமரேசன், இந்துவாசன், சேபுராமூர்த்தி, ரிக்வேத வைத்தா, சிம்சன் வைத்தா ரொம்ப க்ளோஸு, அப்புறம் வந்து கண்ணா மாமா ரொம்ப க்ளோஸு, பானாமட்டு கண்ணா, ஏன்னா பானாமட்டு கண்ணா எங்கள் மாமியோட மாமா, மாமியோட மாமா இந்த ஃபோட்டோ எடுத்தார அந்த மாமியோட ஆத்துக்காரர் தான் விஸ்வநாதருக்கு மருமனவர். அப்படியா? அப்புறம் வந்து ஏகாம்பரம் நல்லா சொன்னேன்னா ஏகாம்பரம் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி திருக்கலாவூர் ராமூர்த்தி, அப்புறம் வந்து இங்கேயே இப்போ வயசான ஒரு 2-3 பேர் இருக்கா, இந்த சிவராமன், அப்புறம் அந்த தாமரை குளம் சிவராம மௌலி ரொம்ப ஃப்ரெண்டு, மௌலி சந்திரமௌலி ஃப்ரெண்டு. அப்புறம் வந்து பானாம்பட்டு குப்பு தெரியாது. அப்புறம் கரண்ட்டு ஸ்டேஜில் இருக்கவெல்லாம் ரொம்ப தெரியாது, பின்னாடி ஸ்டேஜில் வேற அவெல்லாம் தெரியும். மற்றபடி அந்த பழைய ஆட்கள்ல கிட்டத்தட்ட 8-10 பேர் சொல்லிட்டாரு. நீங்க அதான் சொல்லணும், மாமாவோடய சங்கரனோட பொறுத்தனால பெரியவாங்க இருக்குன்னா ரூம்குள்ளே போயிடுவோம், உள்ள வந்து லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் அபவுட் அரக்கோணம் பாலு தெரியும். அரக்கோணம் பாலு தெரியும், அதெல்லாம் அப்புறம் நம்ம பாலு தெரியும், பாலு மாமா ரொம்ப தெரியாது. ஆமா சூப்பர் சொல்லுங்க. அப்புறம் நீங்க அப்படி போயிட்டு இருந்தேன், பெரியவா வந்து 3 கண்ணனை ஒரே இடத்துல சொல்லி வச்சேன். அது அதாவது இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, எல்லாம் ஒரு அப்பார்ட் ஃப்ரம் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு தனியாது, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ்ன்னு பார்த்தேன்னா அது செப்பரேட். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுங்கிறது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுங்கிறது வேறு, அது செப்பரேட் இஷ்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓரிக்கே போனேன், அப்போல்லாம் எனக்கு ஓரிக்கே போகணுன்னா காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினோடனே கோரிக்கை போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, சைக்கிள் கேட்பேன், வாடகை சைக்கிள் தரமாட்டோம், வாட்சை அடமானம் வைப்பேன். அப்படியா? அடமானம் வச்சு சைக்கிளை ஓரிக்கை வருவேன், வந்துட்டு பெரியவாளை பார்த்துட்டு போவேன். அது எனக்கு அந்த மாதிரி பெரியவாளை. அப்போ ஒரு அக்கேஷனில் ஒரு வாட்டி ஓரிக்கையில் இருக்கும்போது வந்து என்ன பண்ணான்னா, மத்தியான நேரத்தில் நிறைய பேர் வந்து பெரியவாள்கிட்ட சொல்கிறான், மழையே இல்லை காஞ்சிபுரத்துலாம், மழை இல்லை, அந்த ஏரி ஒன்று கிராஸ் பண்ணுவோம்ல காரில், அங்கெல்லாம் தண்ணியே இல்லை ஒன்றும் இல்லைன்னா பெரியவா அப்படி இப்படி கேட்டு பேசாமல் வந்துட்டான். சாயந்தரம் ஒரு 5:30-6 மணி இருக்கும், எல்லாம் வெளியில் அன்றைக்கி 3 பிறை சந்திர தரிசனத்துக்கு வந்தோம். சந்திர தரிசனம் வந்து இப்படி பெரியவா தரிசனம் மட்டும் இப்படி இருக்கான், குமரேசனை பார்த்துட்டோம், ஏய் பெற எந்த பக்கம்டா வசந்த் இருக்கு அப்படின்னு கேட்டான். பார்த்துட்டு பெரியவா அது வந்து வடக்க வசந்த் இருக்கு அப்படின்னா, வடக்க வசந்த் இருக்கா வடக்கு உயர அப்படின்னா, வடக்கு உயர நீர் உயர நீர் அதாவது வடக்கு உயர வரப்புயரும் வரப்பு உயர நீர் ஒன்றுனா சொல்லணும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், ஒன்றுனா கேட்குறான், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர கோல் உயர கொல் குடி உயரும், அந்த அப்படியே அந்த சென்டென்ஸ் கேட்க கேட்க கொஞ்சம் சொல்லண்டே வரும். அப்படின்னு ஒரு பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டான். சிரிச்சுட்டு உள்ளே போனவொன்னு ஒரு 7:30 மணி இருக்கும், ஒரு ஆரம்பிச்சது ஒரு மழை, அசாத்தியமான மழை. நான் திரும்பி போகும்போது அந்த லேக் ஆல்மோஸ்ட் 80% போட்டு பின்னெடுத்த மழை. நான் வந்து சைக்கிள் காரண்ட காற்றால வரேன்னு சொல்லி எனக்கு கவலை, அந்த கவலை
சைக்கிள் எப்படா கொடுக்குறது எப்படா கொடுக்குறதுன்ட்டு எனக்கு பயம் பின்னி கேட்டுருது. பட்டு என்ன இந்த பெரியவாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாலும் இட் இஸ் நாட் நோன் அட் தட் பர்டிகுலர் டைம். இப்போ நான் உங்களை வந்து இப்போ பார்க்குறேன்ல, இப்போ ஒரு வித்தின் ஒன் ஹவர் பேக்கு திடீர்னு கலவை பெரியவாள் நினச்சின்னு வந்தேன். கலவையில் ஆனால் அனுபவத்தை சொல்லணும், மறந்துடக்கூடாதுன்னு பார்த்து வாசலில் போனால் செக்யூரிட்டி ஒரு கவர் கொடுத்தோம். இப்போ வச்சுருக்கேன், உங்களுக்கு தான் வச்சுருக்கேன். கலவை பிரசாதம் வந்தது அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், பண்ண உங்களுக்கு எடுத்துக்கணும்னு கொடுத்தேன். அதுதான் அதுதான் பெரிய அதுதான் சொல்கிறேனே, ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்தாலும் பெரியவாக தான் பெரியவா கூட இருக்கேங்கிற அந்த கூட இருக்கேங்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு அனுபவம் சொல்கிறேன். என்னாச்சு நடுவில் இந்த லாஸ்ட் இது ஃபேக்மெண்ட்லலாம் அன்னைக்கு வந்து பெரியவாளை பார்த்து வேண்டினேன். பெரியவாளை நம்ம வந்து அவாவா கண்ணாமாம சொல்கிற மாதிரி, கண்ணாமா ஒரு வாட்டி நீ போயிட்டு வந்தால் அடுத்த வாட்டி உள்ளே பொறுத்து பயந்துன்னு போவான். எல்லாரும் அப்படி பெரியவாளை பயந்துன்னு இருக்கா, இந்த மாதிரி நான் பெரியவாளை பார்க்கணுமா நினச்சினேன். அன்றி நைட் சொப்பனும் இனிமேல் என்னை பெரிய என்னை பார்க்கவே வராத அப்படின்னு அப்புறம் நான் பார்க்கல அப்படியே. ஆமாம், ஈவன் சித்தியானது கூட நான் போகல. இதே இது ஒரு மாதம் கழிச்சு ராமேஸ்வரம் விஸ்வநாதனை பார்த்தேன். ராமேஸ்வரன் அவரை என்கிட்ட சொல்கிறார், ராமேஸ்வரம் விஸ்வநாதன் பார்க்கும்போது யூஸ்வலாக என்னை கண்ணன் கூப்பிடும். அவர் சொன்ன என்னடா ஏதோ கண்ணா ஏதோ பேசியிருந்தோம். நான் சொன்னேன் இந்த மாதிரி பெரியவா சொப்பனம், ஏய் என்னடா எனக்கு வந்து சொப்பனத்தை நீ சொல்கிற அப்படின்னா என்கிட்ட சொல்லிட்டா பெரியவா இனிமேல் எனக்கு தரிசனம் பண்ண வராதரான்னு சொல்லிட்டா, நான் போவே இல்லடா அவனை அவளை பார்க்க போவே முடியலடா எனக்கு அப்படின்னா அப்படின்னா ஐ வாஸ் சோ ஸ்டன்ட் பட் ஐ குட் நாட் லிங்க் ஆல் தோஸ் திங்ஸ். அப்புறம் இதெல்லாம் ரெக்கன்சிலேஷன்ல நம்ம உட்காந்து 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 யோசிக்கும் போது தான் அசப்போடும் போது அதுவும் நான் என்ன பண்ணுவோம் அப்படியே வீடியோ எனக்கு ஓடும். இப்போ நீங்கள் பார்க்குறையில வீடியோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அப்படியே இட் வில் ரன் த்ரூ இன் மை மைண்டு, அப்போது கேப்சர் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ தட் வாஸ் இப்போ எதுவும் எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருந்தோம் நம்ம நினச்சா நம்ம கூடியே பெரிய பெரியவா அதுக்கு அவள் நினச்சிட்டு இருந்தேன்னா, அப்போ நான் உன்னோடே இருக்கேன் நீ என்னை வந்து தரிசனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அதோட நான் தரிசனம் ஆகலை. அப்புறம் என்ன பண்ணேன், என்னோடய இருக்கான்னா ஒரு நாளைக்கு ரொம்ப பெரியவாக பாதுகாக்கணும் மைண்டில் செட்டப் டெய்லி. அதான் எனக்கு எப்படி நான் நேராக போவேன், இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவேன் எப்போவுமே. பெரியவாள்கிட்ட பேசினேன்னா ப்ராப்ளி பீப்புள் அரௌண்ட் மீ ஆர் நாட் அவேர், நான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் பெரியவாளோட. ஆனால் தூரமாக உட்காந்து இல்லை அப்படி இல்லை இப்படி உட்காந்துப்பேன், இப்படி பெரியவாளை பார்ப்பேன். பெரியவா எனக்கு வந்து இது மாதிரி பண்ணும், பெரியவானுக்கு அந்த மாதிரி இருக்கும், பெரியவானுக்கு பாதுகாப்பு பாதுன்னு கேட்டுனே இருந்தேன். அப்போது இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி, பட் என்னோடய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உடனே உடனே பெரிய ஆன்சர் வந்துடும். ராத்திரி 12:30 இருக்கும், எழுந்து என்னோடய இதை எல்லா இதில் பெரியவா புக்ஸ் தான் பிளாக் இதை ஓப்பன் பண்ணேன். அப்படி ஒரு பேஜை திருப்பினேன், எந்த பேஜ் திறக்குன்னு எனக்கு கொஸ்டின் ஆன்சர் வரும். அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் ஃப்ரம் சம்படி, அவர் பெரியவா டிவோட்டி, அவர் வந்து பெரியவானுக்கு பாதுகாப்பு கொடுங்கோ பெரியவானுக்கு பாதுகாப்பு கொடுங்க புடி தொலைப்பிலேயே வர்றார். ஏன்டா உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு எதுக்குடா பாதுகா, நானே உங்கள்கிட்ட இருக்கும்போது உனக்கு எதுக்குடா பாதுகா அப்படின்னு அப்படின்னு அதுக்கு பதில் மூடி வச்சு நான் வந்து படுத்துட்டேன், சிரிச்சுன்னே வந்து படுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பாதுகையே கேட்கறது கிடையாது, கூட இருக்கானா சத்தியம். அது அப்படி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இருந்தாலும் ஒரு அஜ்ஞானம் இருந்துகிட்டே வந்தது. பெரியவா பாது பெரியவா நீங்கள் வந்து பாதுகை தான் கொடுக்கல, பெரியவா ஒரே ஒரு ஒரு ஃபோட்டோ கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக துணைப்பின்றேன். பெரியவாளை ஃபோட்டோ கொடுங்க, ஃபோட்டோ கொடுங்க தூரமாக உட்காந்துட்டு எல்லாம் அப்படியே நினச்சிட்டேன். ஃபோட்டோ கொடுக்கூடாதா எனக்கு அப்படின்னு அப்படி இருந்தது. ஃபோட்டோவெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. நான் அப்போ அடிக்கடி அதிர்ஷ்டானம் பண்ணுவேன், 108 பிரதட்சிணம் பண்ணுவேன். ஸோ 108 பிரதட்சிணத்தை பெரியவாளை அதோட எனக்கு அது மறந்துடும். பெரியவாளை பண்ணிட்டு 108 பிரதட்சிணம் பெரியவா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பித்தேன். ஒரு சுற்றி சுற்றினவுடனே அப்போ நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி, அப்போ வந்து பெரியவா வந்து அகோபிலம் மட்டும் அந்த படிக்கட்டாக இருக்குமே ஒரு சொம்பு இருக்கும் கையில் ஒரு தண்டத்தை வச்சுருந்தது அந்த ஃபோட்டோ இருந்தது இல்லையா, அந்த ஃபோட்டோ எங்கிட்டே இருந்தது. யாரோ இவா சொந்தக்காரால் கொடுத்துட்டேன், எங்கிட்ட அது கிடையாது. பெரியவா எனக்கு இந்த ஃபோட்டோ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, நம்ம குமார் விக்னேஷ்கிட்ட போய் கேட்போம், போட்டு கொடுனா போட்டு கொடுப்பான்னு. ஸோ 4 சுற்றி சுற்றினேன் சுற்றினே இருக்கும்போது என்ன எதுன்னு 6வது சுற்று சுற்றும் போது பெரியவா மடியில் அதே ஒரு ஃபோட்டோ இருந்தது. பெரியவா மடியில் மடியில் அந்த ஃபோட்டோ அப்படியே
சேம் ஃபோட்டோ இந்த சைஸ்க்கு இருந்தது. பார்த்து இன்னும் ரெண்டு சுற்று சுற்றினுந்தேன். பெரியவா கேட்டோன்னே, பெரியவா இந்த ஃபோட்டோ கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குமே எனக்கு அப்படின்னு ஒரு அல்பாசை. மறுபடியும் சுற்ற ஆரம்பித்தேன், அதோட அது மறந்து போயிடுது. மறந்து போனவுன்னே சுற்றி சுற்றி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வந்தால் 108 முடிஞ்சுது. பெரியவாள்கிட்ட உத்தரவு வாங்கணும்னு கண்ணை முடின்னு இருக்கேன். யூ ஓன்ட் பிலீவ் இட், பிலீவ் இட், நீங்கள் பிலீவ் பண்ணணும். பாராயணம் பண்ணின்னு இருக்காங்க எல்லோரும், இந்த பக்கம் 25 பேர் இருக்கும். அதுலேருந்து ஒருத்தர் எழுந்து வந்தார். எழுந்து வந்து நேராக பெரியவா படத்தையும் கல்கண்ணை எடுத்து என் கையில் கொடுத்தார். அந்த படம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை வந்து யாருமே தொடக்கூடாதுன்னு நானே மடியில் அப்படியே வச்சு எடுத்துன்னு வந்து தனியாக வந்து ஃபோட்டோ போடுறானே, அவன்கிட்ட கூட இதோட சைஸை கொடுத்து தனியாக போட்டு உள்ளே சொருகிற அமைச்சு உள்ளே விட்டேன். அவன் தொட வேண்டாமேன்னு சொல்லி. அது ஒன்றாச்சா. சரி, நான் இப்போ ஐ கம் டு சிவாஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும், சிவாஸ்தானத்தில் வந்து பெரியவா இருக்கும்போது வாசலில் ரோட்லேயே தான் படுத்துப்போம். டெய்லி கார்த்தால் வந்தால் சஹஸ்ரநாமத்தை கிளம்பணும் ஒரு ரவுண்டு சிவாஸ்தானம். வரதராஜ், ஆமாம், வரதராஜ் சுற்றிட்டு வருவோம். பெரியவாளோட குட்டு குட்டின உடனே ஆரம்பிக்க சிக்கலாம் ஆரம்பிக்கும், சவாரியோட கிளம்பணும். அப்புறம் வந்து ஒரு தடவை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படி போகிறதுக்கு. அவள் கூட அங்கே தான் மடுவில் குளித்தேன். அவளுடைய மடுவில் குளிச்சுட்டு எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு கிளம்புன்னு சொன்னால் கிளம்பிட்டோம். சிவாஸ்தானத்தை பொறுத்தவரை ரொம்ப இல்லை. அங்கே ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட், என் ஐ வாஸ் ப்ரெசன்ட். ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தன் வந்தான், ஃப்ரெஞ்சு ப்ரொஃபஸர். அவன் அவனோட டிகிரிஸ் ஆல் தோல் எக்ஸ் ஒய் இசட் பிஹெச், அவன் மெயினாக வந்து ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் பற்றி. ஓகே. அவனோட பேசுகிற ஏதோ பாலு மாமா தான் இருந்தால் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான், ஏதோ கேட்டுட்டு. ஆனால் என்ன இருந்தேன்னா, அந்த டைம்லாம் எப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி பெரியவாளை பார்த்துக்கொண்டே இருக்கணும்னு தான் தோன்றது. தவிர இதெல்லாம் ரொம்ப நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அதை ரீப்ளை பண்ணுறதுக்கு தெரியல. அவன் வந்து ஒரு வார்த்தைக்கு ஏதோ பெரியவா கேட்குறான், அவனுக்கு சொல்ல தெரியல. ஆ ஒன்று என்னவெல்லாம் யோசிச்சா ஆகுங்கிறான். இந்த ஒரு வேர்டு சொல்கிறான், இந்த வேர்டு சொல்லிவிட்டு இந்த வார்த்தை சொன்னால் சூட் ஆகுமான்னு அவனை கேளுங்கிறான். பாலு மாமா சொன்னான், பட்டு பட்டு பட்டுன்னு கணத்தில் அடிச்சுக்கிறான். அடித்து நமஸ்காரம் பண்ணுறான், ஆளறான், நமஸ்காரம் பண்ணுறான், ஆளறான், நமஸ்காரம் பண்ணுறான், அதுண்டே இருக்கும். ஸோ தட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாஸ் தேர் பக்கத்து, ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெரியவா பக்கத்தில் நின்றுட்டே இருப்பேன் அவ்வளோதான். அவளை என்ன கேட்க மாட்டா, யாரும் கேட்க அப்படியே நின்றுட்டே இருப்பேன், பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டே இருப்பேன், பார்த்துக்கொண்டே இருக்க தோணும் அவ்வளோதான். வேறு எந்த இதுக்கு முன்னால் யார்ட்டையும் நான் பேச மாட்டேன். ஒன்று மணி இவாளெலாம் இருப்பான் அந்த டயத்துக்கு கொண்டி தான், பாலுவோ யாரோ இருந்தாலும். நைட்டு ஏதாவது இருந்தால் பிக்ஷா பிரசாதம் இருக்கும், இவ சங்கரோட போனாலும் சரி மாமாவோட போனாலும் பிக்ஷா பிரசாதம் கொடுப்பான். அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு எங்கே படுத்துக்கணுமோ படுத்துக்கிறது. ஸோ அது அதுதான் அந்த இதில். இப்போ ராகணபதி மாதிரி ஒரு எழுத்தாளராக இருந்தால் என்ன வார்த்தை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அழகாக அதை மைண்டை ரீசனர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிடுவா. நம்மெல்லாம் அப்படியே பெரியவாள வேடிக்கை பார்த்துட்டோம், ஜாலியாக இருந்துட்டோம். இதே இன்சிடென்ட்னா இதுலேயும் உங்களுக்கு இதில் ஜெர்மன் ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர் வந்து நாங்கள்லாம் இதில் இருந்தோம். அப்போது பேர் என்னது, பன்றிப்பூரில் போட்டில் போய் அந்த பக்கம் போயிடணும். கார்த்தாலேருந்து ராத்திரி 5 மணிக்கு கெட்ட விட்டுருவான், எல்லாரையும் கிளப்பி விட்ருவான். மண்டபத்தில் நடுவில் போட்டில் போய் அங்கே இருக்கணும். அது ஃபுல் டே இருந்தால் அப்போ வந்து அந்த ஜெர்மன் ப்ரொஃபஸரோட அவனுக்கும் அதே மாதிரி அவன் ஜெர்மனுக்கே ஏதோ பெரியவா ஒரு இது சொல்கிறான். அது வந்து அந்த பார்த்து அந்த மூஞ்சி ஞாபகம் இருக்குது, அந்த எது நடக்கிறது, என்ன வார்த்தை பேசினாங்கிறது டீடைல்ஸ் ஞாபகமே இல்லை. நமக்கு அப்பயே ரீசனாக இருக்காது. ஆமாம், ஏன்னா நமக்கு இங்கே கான்சன்ட்ரேஷன் பெரியவா தான். பெரியவா வந்து இவர் இதெல்லாம் ஆர்டிக்கிள் எழுதுகிற மாதிரி சந்திரன், யானை, கடல் அலை அதெல்லாம் பார்த்துக்கொண்டே இருந்தால் ஒன்றுமா, அது மாதிரி பெரியவா நாளாகுதுன்னு ஒருத்தர் புக்கில் எழுதியிருந்தார். அது மாதிரி அதே அதுதான் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் ஆகும். ஸோ தட் வாஸ் ஒன் திங். இப்போது உங்களுக்கு கலவையில் வந்து பெரியவா ஒரு வாட்டி நான் அங்கே போயிருந்தபோது அன்னைக்கு சந்திரகிரகணம், ஏன்னா இப்போ அடுத்த வாரம் பத்து நாளில் சந்திரகிரகம் வரதே நான் அதை சொல்கிறேன். சந்திரகிரகம் அன்னைக்கு சாயந்தரம் கிரகணம் மடுவுக்கு போயிட்டோம். கலவையில் கலவையில் மடுவில் வந்து 11 மணி இன்னும் கிரகணம் பிடிக்கிறது, எல்லாரையும் குளிக்க சாயந்தரம் சந்திரகிரகம். ஆமாம், நைட்டு. ஸோ எல்லோரையும் குளிக்க சொன்னால் பெரியவா, எல்லோரும் குளித்தோம். பெரியவா அந்த கொட்டா மாதிரி போட்டிருப்போம், அங்கே போயிட்டா எல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டா, காயத்து ஜெபம் பண்ணுவோம் பண்ணோம். ஒரு காத்தால 5:30 பெரிய பெரிய கிரகணம் பிடிச்சி முடிச்சுது, எல்லாம் கிரகணம் விட்டுது. மறுபடியும் குளிச்சுட்டு பெரியவாள் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த சந்திர கிரகணம் இந்த காயத்ரி ஜபம் கனெக்டடாக நான் ஒன்று சொல்லணும்.
அது அது என்னையோ அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 19 இது கொஞ்சம் இப்படி எப்படியும் சொல்லுவேன் பரவாயில்ல. 1995 June 17 அன்னைக்கு நான் விஆர்எஸ் விட்டு வந்தேன், இந்துஸ்தான் லிவர். வந்த உடனே நான் என்ன பண்ணேன், நீ சாயந்தரம் குளித்தேன், குளிச்சுட்டு சகசராவர்த்தி காயத்ரி பண்ணேன். அன்றைக்கி பண்ணேன், மறுநாள் பண்ணேன், இப்படி பண்ண ஆரம்பித்தேன், டெய்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டெய்லி. அப்போது என்ன ஆச்சுன்னா, பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து நான் ஒரு 55 வருஷமாக சபரிமலை போகிறேன், 1964. ஸோ அந்த தாட் ப்ராசஸில் எனக்கு ஐயப்பன் ரொம்ப பிரத்யக்ஷம் நிறைய விஷயங்களில். 12 இறங்கும்போது ஐயப்பன் வரும்போது அப்பப்போ பெரியவா கிளாஷ் ஆகும், ஐயப்பன் பெரியவா, ஐயப்பன் பெரியவா, ஐயப்பன் பெரியவான்னு அப்படியே அந்த இதில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஐயப்பன், ஐயப்பன்கிட்ட கேட்பேன், ஐயப்பன் நீ ஒன்று நினைக்கிறதா பெரியவாள் நினைக்கிறதா, பெரியவாள் நினைக்கிறதா ஒன்று நினைக்கிறதா, இதை நினச்சா வா கொச்சு போலா வா கொச்சு அப்படியே இருந்துனே வந்தது. இதுக்கு என்னடா சொல்யூஷன் எனக்கு தெரியல. அப்புறம் வந்து அந்த டைத்தில் என்ன ஆச்சுன்னா, இது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சொல்லிடுறேன், தட் இஸ் ப்ராபபிளி ஓகே, இதை நான் சொல்லிட்டு தான் அதை சொல்லணும். காயத்ரி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சந்தேகம் வந்தது. எனக்கு தெரிஞ்சவாள்லாம் யாரோ அந்த சோடசியை பாலா அது மாதிரி மந்திரம்லாம் ஜபிச்சுருந்தான். அப்போ வந்து பெரியவாளை கேட்டுகிட்டே இருந்தேன், பெரியவா வந்து அவாவா வந்து இந்த சோடசி பண்ணுறா, பாலா பண்ணுறா, சில பேர் நரசிம்மம் பண்ணுறா, சில பேர் சுதர்சனம் பண்ணுறா, நான் காயத்ரி ஜபம் பண்ணி பண்ணுறேன் போருமா அப்படின்னு பெரியவாளை கேட்குறேன். அது இப்படி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் அதிஷ்டானத்துக்கு போகிறேன், பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தால் மௌலி தான் இருந்தார். மௌலி நானும் ஒரு எப்போ அந்த குரூப் வந்தாலும் உட்காந்து எதா பழைய கதை பேசுறது. ஸோ மௌலியும் நானும் இருக்கும்போது மௌலி வந்து மௌலிகிட்ட கேட்டேன், அன்றைக்கி மறுபடியும் மறுநாளைக்கு வந்து சந்திரகிரகணம். ஸோ சந்திர நாளைக்கு மௌலி உனக்கு சந்திரகிரகணம் நாளைக்கு, நாம உண்டா இத்தனை மணிக்கு வர்றது, இத்தனை மணிக்கு விடுறது அப்படி இப்படின்னா, ஏ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். என்னென்ன நம்மலாம் கலவையில் சந்திரகிரகணத்தை காயத்ரி ஜபம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்படின்னா அப்படி சொல்லி அந்த கலவை இன்சிடெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். திடீர்னு மௌலி ஒரு நாளைக்கு ராத்திரி பெரிய ஒரு 10:30 இருக்கும், மௌலி இங்கே வான்னு கூப்பிட்டா. கூப்பிட்டுட்டு ஏண்டா நீ வந்து அவாவா பாலா ஜபம் பண்ணுறா, சோடசி ஜபம் பண்ணுறா, நரசிம்மத்தை ஜபம் பண்ணுறா, சுதர்சனை ஜபம் பண்ணுறா, நீ ஒன்றும் ஜபம் பண்ணலையோ, அதெல்லாம் இல்லை பெரியவா, நான் வந்து காயத்ரி ஜபம் தான் பண்ணுறேன், வேறு ஒரு ஜபமும் நான் பண்ணல. காயத்ரி ஜபம் பண்ணுறியோண்ணோ, அது போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். எனக்கு அன்னைக்கு பதில் வந்தது. இதில் என்னன்னா, நான் சொன்ன வேர்ட்ஸ் பாருங்க, சோடசி நான் என்னென்ன வார்த்தையை பெரியவாள் அந்த மாதிரி இந்த வேர்ட் புட்டப் வேர்டு, அது வந்து அவர் சொன்ன உடனே சரி நமக்கு வந்து காயத்ரி ஜபம் பண்ணால் போகணுன்ட்டு. ஸோ ஐ வாஸ் கண்டினியூங் தட். அப்புறம் தான் அந்த கிளாஷ் ஆஃப் பிட்வீன் ஐயப்பாவா இதுவான்னு யோசிச்சிருந்தேன். ரொம்ப நாளாக இது இப்படி இருக்கும்போது ஐ வாஸ் ஹேவிங் அட் த டைம் ஐ வாஸ் ரன்னிங் எ ப்ரௌசிங் சென்டர். அப்போ வந்து காஞ்சி காமக்கோட்டி பீடம் வெப்சைட் ORG அப்போ தான் ஆரம்பித்து போ. இப்போ ப்ரௌசிங்கில் என்னெல்லாம் சும்மா அப்படி பார்த்துன்னே இருந்தேன். எக்ஸ்பீரியன்ஸஸ்னு ஒரு இது இருக்குமே, அதில் ஒரு மெனு இருக்குமே, அந்த மெனுவில் போட்டு சும்மா ஒரு மெனுவை கிளிக் பண்ணேன். யாரோ குப்புசுவாமின்ற ஒரு ஆர்டிக்கிள். ஸோ அந்த ஆர்டிக்கிளில் என்ன வருதுன்னா, அது சொல்லலாம் இல்லையா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அதை சொல்கிறேன். அந்த குப்புசுவாமி அவரோட ஆர்டிக்கிளில் அவர் வந்து அவ பொண்ணை அவெல்லாம் அழிச்சுட்டு அவள் மாமனாருக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்காக பெரியவாட்டை இது பண்ண வரா. வந்து போது அது அவரோட குழந்த ஏதோ கிராஸ் பண்ணும்போது மெட் வித் அன் ஆக்சிடெண்ட். ஸோ தென் த சைல்டு வாஸ் டேக்கன் டு காஞ்சிபுரம், தென் இட் வாஸ் எகெயின் டேக்கன் டு மெட்ராஸ் GH. அவர் பெரியவாளை பார்க்காமே போய்ட்றார். தென் இ கேம் பெரியவாளை பார்க்க வந்து பெரியவாள்கிட்ட சொல்லி ஒரு பழமும் கமண்டலத்தில் தண்ணி தெளித்து இதை கூடு அவர் தலைமாட்டில் வச்சுருவோம். தலைமாச்சு அந்த குழந்தை சௌக்கியமாகி அவர் வந்து பெரியவாளை தரிசனம் அப்போ தான் வரார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரியவாளை தரிசனம் பண்ணி இது மாதிரி குழந்தெல்லாம் சௌக்கியமாகிட்டு எல்லாம் சொன்னோன்னே, எனக்காக ஒன்று பண்ணுவியா சொல்லுங்கள் பெரியவா, எது வேணாலும் பண்ணுறேன், ஏதோ அவர் இதெல்லாம் அது பண்ணுறேன், எனக்காக நீ ஒன்று பண்ணால் போருமே அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்லுங்கள் பெரியவாங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி ஜபம் பண்ணேன், சரி பெரியவா நான் பண்ணுறேன். அவர் ஸ்டார்டட் அண்ட் அவர் பண்ணிட்டுருக்கார்.
பண்ணிட்டு இருக்கிறவர் அடுத்த விசிட்டுக்கு பெரியவாளை வந்து பார்க்குறா. பெரியவாளை வந்து பார்க்கும்போது, ஏண்டா நான் சொன்ன நீ ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி ஜெபம் பண்ணுறியா? பண்ணுறேன் பெரியவா, ஆனால் இப்போ ஞாயிற்றுக்கிழமையில நான் டெய்லியே பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிவிட்டு நீ காயத்ரியோட அந்த தியான மந்திரத்தை சொல்லு, முக்தா வித்ரூமை ஒரு 1 ஹவருக்கு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான், வேர்ட் பை வேர்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீ வந்து அம்பாளை நினச்சிக்கோ காயத்ரி ஜெபம் பண்ணும்போது அப்படின்னா. அடுத்த மறுபடியும் இன்னொரு விசிட் வருது, இன்னொரு விசிட் வந்தவங்க நான் சொன்னது செஞ்சு நீங்கள் பெரியவா எனக்கு வந்து ஜபம் பண்ணுறேன், நீங்கள் காயத்ரி அம்பாளோட இதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் எனக்கு மைண்டில் செட் ஆகலை, தட் இஸ் என்னால் இது பண்ணிக்க முடில, கிரகிச்சுன்னு பண்ண முடில, என் மனசில் வந்து பெரியவா ஒன்று தான் நிற்கிறது, பெரியவாளை தவிர வேறு எதுவும் உனக்கு எனக்கு நிற்கலை, நான் பெரியவாள் நினச்சின்னு. ஸோ என்ன நினச்சின்னு பண்ணுறியா அது போகிறோம் அப்படின்னு சொன்னவொன்னே அது ராத்திரி 12:30 மணிக்கு அந்த ஆர்டிக்கல் படித்து முடித்தேன். மறுநாள்லேருந்து இந்த ஐயப்பன் அந்த பெரியவா அந்த மாதிரி இதெல்லாம் பெரியவாள் நினச்சின்னு பண்ணுறோம், அது பாட்டுக்கு அது ப்ரொசீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அதை அதோட அது இது பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் சம்மந்தப்பட்டது. பைங்கானாடு வெங்கடராம சாஸ்திரிகளா ஸ்ரீனிவாச சாஸ்திரி, நம்ம வந்து சன்னியாசம் வாங்கின அப்புறமா அவரை வந்து முடிகுண்டான் தெரியவான்னு சொல்ல மடத்துல தான் இருந்தார், பார்க்கறதுக்கு மகாபெரிவா மாதிரியே இருப்பா. சித்தியானதும் மகாபெரிவாளுடைய ஆராதனை அன்னைக்கு தான் சித்தியான. அவர் சொன்னா பயங்கர வயித்த வலியா அவருக்கு, காசியில இருந்தார், பயங்கர வயித்த வலி அவரால் தாங்க முடியல. அவர் என்ன நினச்சிருந்தார், பெரியவாளை நினச்சிட்டே இருந்தார், வைத்தவழி சரியால, வெங்கடாஜலபதி அவருக்கு குலதெய்வம், அவர் ஜபம் பண்ணுறது வந்து சாஸ்தா சாஸ்தா ஜபம், சரி வெங்கடாஜலபதியை நினச்சிக்கலாம் அப்படின்னு தோணிட்டு அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, இதே ப்ராப்ளம், தேவதா அபசாரம் ஆகிடாதா, வெங்கடாஜலபதி நினச்சிட்டு இப்போ பெரியவாளை நினச்சோம்னா வெங்கடாதிபதி செய்யலை அதனால் பெரியவாளை நினைக்கிறோம் அப்படின்னு ஆகிடும். இல்லை பெரியவாளை நினச்சிட்டு சரி வெங்கடாதிபதி நினச்சிக்கலான்னா பெரியவா ஒன்றும் செய்யலை வெங்கடாதிபதிக்கு போகணும், தேவதா அபச்சாரம் ஆகிடாதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வயத்த வழியோ தாங்கலை, அந்த வயத்த வழியோட இப்படி நினச்சின்னு படுத்துட்டே இருக்கார். காசியில் கதவு தட்டுற சத்தம் கேட்கறது, இவருக்கு எழுந்து தறக்கக்கூட முடியல, அவ்வளோ வயித்த வழி, பார்த்தா கதவை ட்ரன்னு திறந்தா பெரியவா நின்றுட்டுருக்கேன். ஓ, அவருக்கு கைகாலாம் வெட வெடுத்து போயிடுது, பெரியவாளே அப்படின்னு இருக்கான், நானே வெங்கடாஜலபதி ஆகிட்டேன்னா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையோ இல்லையோ அப்படின்னாலாம் மறைஞ்சு போயிட்டா பெரியவா, தட்சணம் வயித்த வலிக்கிறார் பெரியவா. அவர் சொன்னது, சின்னசா நானே வெங்கடாஜலபதி ஆகிட்டேன், எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் பாருங்க, அதே மாதிரி சிமிலர் அவங்களுக்கு அதே மாதிரி பண்ணியிருக்கார், குப்புசாமி மாமாக்கும் அதே பண்ணியிருக்கார். நான் வந்து இதில் எம்எஸ்சி படித்து அந்த முடிஞ்ச பீரியடில் நான் ஆக்சுவலி நான் இப்போ ஒரு பீரியடில் 1 மாதத்துக்கு 3 வாட்டி போவேன், ஒரு பீரியடில் வாரம் போயின்ட்டுருந்தேன், மாமாவோட போவேன், கணபதியன் சங்கரனோடையும் போவேன், இவா இல்லாமல் நானே போயிடுவேன். ஈவன் உங்களுக்கு எப்போல்லாம் நான் போகிறேனோ நானே போய்க்கிறது அது பண்ணுறது எந்தெந்த டயத்தில் எப்படி சௌரியம் வரும்னு தெரியாது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து, சாமி நீங்கள் வந்து அடிக்கடி பெரியவங்களை பார்க்குறீங்களே என்னை ஒரு வாட்டி அழிச்சின்னு போங்களேன்னு, சரிப்பா நான் அழிச்சிட்டு போகிறேன், அழிச்சிட்டு போகிறேன்னோன்னா அப்போ பெரியவா யாத்திரை கிளம்பிட்டான், இ வாஸ் வெரி கிளம்பிட்டான், 78-79 கிளம்பிட்டான், இன் நியர் சம்வேர் நியர் மதனப்பள்ளி, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்டாக யாருக்கும் தெரியல. ஸோ அங்கே ரீச் பண்ணுறதுலாம் கஷ்டம், எப்படி ஏதாவது தெரிஞ்சு கேட்டுன்னு போகணும். நான் அப்போ வந்து அண்ணா நகர்லேருந்து ட்ரிப்ளிகனில் ஏதோ சாமான்லாம் வாங்கிட்டு காமகலா காமேஸ்வரி கோயில் இருக்கு இல்லையா, ஃபேமஸ் கோயில் ஒன்று இருக்குது, ஒரு சந்தையில் இருக்குது, அந்த கோயிலில் சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். வாசல் ஒரு பெரிய போர்டு, அந்த போர்டில் பெரியவா தரிசனம், பஸ் லீவ்ஸ் அட் 8:30 PM, என்ன ப்ளீஸ் புக் டிக்கெட்ஸ் அப்படின்னு போட்டு, தட் வாஸ் எ ஃப்ரைடே ஈவினிங். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, 8:30 இருக்குது, என்கிட்ட கார் இருக்குது, அந்த காரை கொண்டு நான் அண்ணாநகரில் விட்டுட்டு வரணுன்னா 5:30 ஆகிடும். ஸோ எனக்கு நம்மளால் போக முடியல, அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டை போக சொல்லலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்டலில் இருக்கார். ஃபோன் பண்ணேன், பாலு இந்த மாதிரி இருக்குது நீ போகிறியாப்பான்னு கேட்டேன். போகிறோன்னு டிக்கெட்டை வாங்கிட்டேன். டிக்கெட்டை வாங்கினேன், ரூட் கேட்டேன். ஏசி டெக் கிண்டி வழியால் தான் போகும், அங்கே பாலசுப்ரமணியன் ஒருத்தர் ஏறிப்பார், ஏறிக்கார். நீங்கள் நான் வந்து அப்படியே நம்ம போக முடியலையே நம்ம போக முடியலையேன்னு நினச்சி நான் போயிட்டேன். ஃப்ரைடே ஓவர், சாட்டர்டே ஓவர். சண்டே மார்னிங் பார்த்தேன்னா ஒரு 4:00 இருக்கும், 4:15 இருக்கும். ஐ ஹேட் எ விஷன். விஷனில் வந்து பெரியவா ஒரு வரப்பில் நடந்து வரா, பக்கத்தில் பால் விஷயங்கள் கால் வாஸ் கொஞ்சம் கால் ஸ்வெல்லிங் இருந்தது. வரப்பில் நடந்து வரா, ரோடுக்கிட்ட வரா, ரோடில் ஒரு பஸ் வந்து நிற்கிறது. பஸ்ஸில் வந்து எல்லோரும் இறங்குறான், என் ஃப்ரெண்டு இருக்கார், நானும் இருக்கேன். எல்லோரும் ரோட்லேயே நமஸ்காரம் பண்ணுறோம். நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லோரும் பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸு முன்னாடி போய் பெரியவா போகிறா, நடந்து போகணும் இல்லையா, அப்படியே போகிறோம். அதோட ட்ரீம் இஸ் விஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஓவர். ஸோ மறுநாளைக்கு நான் காலேஜுக்கு போனேன். காலேஜ் அவர் 10:30 தான் வந்தார். அவர்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து வெள்ளிக்கிழமை நான் டிக்கெட் வாங்கினேன்னு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துடணும், எனக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு கிளாஸ்லாம் இருக்குது அப்படின்னு. எல்லாம் வந்துடலாம் சாமின்னு. ஆனால் அவர் வந்து கார்த்தால தான் வந்தார். ஸோ மண்டே மார்னிங் வந்தார். அவர் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். நான் போனவொன்னே நான் போனேன், சாமி அப்படின்னேன். போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்தேன். சாமி நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னா, ஏ சொல்லு சொல்லு அப்படின்னாரு. சொன்னேன், இந்த மாதிரி சொன்னவொன்னே அழுதுட்டார், ஆடிப்பிட்டார். த சேம் பிளேஸ் வேர் பெரியவா வாக்கு அண்ட் வேர் தே ஹேட் ஸ்டாப் த பஸ் தரிசனம் பண்ணது, நானும் அவரும் பக்கத்தில் எல்லாமே ஐடென்டிக்கல். சாமி என்ன நீங்கள் என்னோட வந்த மாதிரி பேசுகிறேன் நீங்கள் அப்படின்ட்டார் அவர். அது என்ன ஒரு வேடிக்கைன்னா, அந்த வெள்ளிக்கிழமை இருக்கோ சண்டே நைட்டு தான் வரணும். அவள் கொஞ்சம் தூரம் எங்கேயோ பாதி ஊரெலாம் தாண்டணும்னா ஆக்சில் போயிடுது வண்டிக்கு. அது ரிப்பேர் பண்ணுறதுக்காக சித்தூரில் போய் ரிப்பேர் பண்ணி வந்திருக்கனால தான் மறுநாளைக்கு வந்திருக்கா. அவள் வந்து ஆட் டைமில் நாளை மார்னிங் 4:30 அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஸோ அது வந்து ரஜமாவே அவனுக்கும் ஒன்றும் புரியல, எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் அந்த தேதியில் அது அந்த ரெக்கன்ஸ் அது அப்போ தான் சொல்கிறேன்னு, ஆ அதை பார்த்தேன், சொப்பனம் வந்தது பார்த்தேன் விஷன். பட் ஆனால் அவனும் ஸ்டன் ஆகிட்டான், நானும் ஸ்டன் ஆகிட்டேன். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இது பெரியவா வந்து எங்கேயோ அப்படியே விசாரித்து ஹக்ரியில் ஒரு ஊராக சொல்லிட்டுருனே, வேரியஸ் பிளேசஸ் காட்டுறாம்புதூர் அங்கே எங்கெல்லாம் போனேன், ஒவ்வொரு ஊராக போன முடியும். அதில் ஹக்ரியை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து பெரியவா அந்த கோயில் ஒன்றுமே கட்டாமல் ஒரு கோயிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹக்ரியில் என்னாச்சுன்னா வப்பனம் நதியில், நான் கண்ணாமாமா இருந்தோம், சங்கரன் மூணு பேர் தான் இருந்தோம் பக்கத்தில், வப்பனம் கொட்டாக இருக்காங்க. அன்றைக்கி எனக்கு என்ன பிளஸ்ட்னு தெரியாது, பெரியவா வம்மன் பண்ணி கப்பில் தண்ணி இருக்கு போனோம், நாங்கள் மூணு பேரும் குடித்தோம், கையில் குடித்தோம். அவர் குடிக்கல, கண்ணா மாமா தான் கொடுத்தார். கொடுத்துட்டு பக்கத்துலேயே அங்கே பெரியவா வப்பனம் ஆகிடுது. அப்புறம் நாங்கள்லாம் மறுபடியும் ஸ்நானம் பண்ணிட்டு போனோம். அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு, தட் இஸ் ஸ்டில் தட் பிளட்டில் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த பார்வருக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ்ஸிங், ஆ கிட்ட கேருக்கு பெரியவாளை தொட்டு அவர் பண்ணுறதுனா என்ன சாதாரண விஷயமா? கும்பகோணத்துலேருந்து வரார் இல்லையா அவர் முன்னாடி, ரொம்ப நாளாக அவர் தான் வந்திருந்தார். பெரிய பெரிய பிளஸ்ஸிங் தொட்டு எல்லாம் அப்படி பண்ணியிருக்கார் அவர். அதுதான் விஸ்வநாதர் மாமா ஒரு வாட்டி சொன்னார், திடீர் ராத்திரி என்னை காலை பூட்டிடான்ட்டார், பால் ரோஸ் பெடல்ஸ் மாதிரி இருக்கடா அப்படின்னு. தொட்டு கால் ரோஸ் பெடல்ஸ் மாதிரி இருக்கடா தொட்டா ரோஸ் காலெல்லாம் பார்த்தோம்னா, நீங்கள் காரில் போயிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், செருப்பை போட்டுகிட்டு இருக்கோம், குஷன் செருப்பை போட்டுட்டு இருக்கோம், காலெல்லாம் மாட்டுக்கால் மாதிரி இருக்கு. அவர் நடந்து 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 கட்டை செருப்பை போட்டுருக்கு. பால் எப்படி எப்படின்னா ரோஸ்னா ரோஸ் பெடல் ரோஸ் பெடல்ஸ், அதுவே ஒரு பெரிய அதிசயம். அப்புறம் அந்த இதெல்லாம் போகும்போது ஹம்பி, ஹம்பியில் இருக்கும்போது எப்படின்னா ஹம்பி, அதான் நான் தான் சொல்கிறேனே, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 நாள் போயிட்டே இருப்பேன். யாராவது டீம் இருக்கும், ஜோஷி மாமாவோட போவேன், நானும் விவரம் போவோம், நானும் ரகுவும் போவோம், நானும் ஜோஷி பையனும் ஏதோ ஒரு அப்படியே அந்த கேங் கிடைக்கும் போது அப்படி இப்படி சேர்ந்து போகிறது. ஒரு வாட்டி என்ன பண்ணோம், நான் வந்து பழம்லாம் கொடுத்தேன் பெரியவாளுக்கு. அன்றைக்கி பெருசாக காமாட்சி பண்ணும்போது மரத்தில் சாட்சி வச்சுருப்போம். இப்போல்லாம் அந்த ரூயின்ஸ் பார்த்தா வர மாதிரி புல் முளைச்சி ஒரு ஃபோட்டோ யாரும் அமைச்சிருந்தான். இந்த பழைய பெரியவாக இருந்த இடம்லாம் பார்த்தா நம்பவே முடியல, அந்த மாதிரி இடமா இருக்குது. திடீர்னு பெரியவா என்ன பண்ணால், அந்த பழக்கூடையிலேருந்து நான் கொடுத்த பழத்துலேருந்து பைனாப்பிள் எடுத்தான், காமாட்சிக்கு முன்னாடி வச்சா, கொஞ்சம் அரிசியை வச்சா,
திராட்சை பார்த்தா சா, முந்திரிப்பர் பார்த்தா, இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா அப்படி பார்த்து புருளுக்கும் வைக்கிறதுக்கு இப்படி தானே இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும், அதாவது சிரிக்கிறதா பிரமிப்பா இருந்தா என்ன மாதிரி சொல்கிறதுன்னெலாம் அதுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அன்றைக்கி அம்பியில் இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தரம் நானும் பாலுமம்மா பெரியவா இருந்தோம், யாருமே கிடையாது. மூணு வாய் நின்று அப்படியே நின்றுட்டேன், நீ எவ்வளோ நாய் நின்றுட்டுருப்பா இங்கே உட்காந்துக்கும் அப்படின்னு. அப்புறம் அதுக்குள்ளே பால் இப்படி கை காமிச்சான், இங்கே போகிறதுக்கு இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அவர் வந்துட்டார். வந்தவொன்னே நானும் பெரியவா பாலு மூணே பேர் விருபாக்ஷேஸ்வர் கோயில் போனோம். விருபாக்ஷர் கோயில் நந்தி வீடுகளை பார்ப்பாள தண்டத்தை வச்சு அப்படி இப்படி இப்படி பார்த்துட்டு சுற்றிட்டு நாங்கள் மூணு பேருக்கு மறுபடியும் இதுக்கு வந்துட்டு அப்புறம் நான் ஐ கேம் பேக் டு டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இந்த பேர் என்ன பதாமி பனசங்கரி எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் எல்லா இடமுக்கும் நான் போயிருக்கேன் சத்தாரம். அது நடுவில் நல்லா வரத்து சொல்கிறேன். ஒரு வாட்டி பெரியவா வந்து கேட்டேன் எங்கே இருக்கான்னு கேட்டேன், ராம்துர்கில் இருக்கா அப்படின்னு நான் உத்தரேன். ஸோ ராம்துர்கில் இருக்கணும்னு எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் தவிர வேறு ஒன்றும் தெரியாது. ஒரு பஸ்ஸில் ஏறிட்டேன், சங்கரன் வந்தார்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர். பஸ்ஸில் ஏறினவுடனே பஸ்ஸில் ஓரத்தில் உக்காந்துட்டுருக்கேன். பஸ்ஸு போயின்ட்டு இருக்கு, மத்தியானம் டைம் ஒரு மணி, பொட்டைக்காடு இந்த பக்கம் ஒன்றும் கிடையாது அந்த பக்கம் ஒன்றும் கிடையாது. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டாப்பிங் வந்து மத்தியானம் ஸ்டாப்பிங் வந்தோன்னா ஒரு அழுக்கு மூட்டை ஒரு வடி கையில், பயங்கர ஓல்டு மேன் பஸ்ஸில் ஏறணும். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹிந்தி சுவாமிஜி ஹை அப்படின்னு கேட்டேன், ஹை அப்படின்னு ஏர் பேக் போட்டு கீழே இறங்கிட்டேன். இறங்கி பஸ்ஸு போயிடுது, கம்யூனிகேஷன் ஜீரோ எனக்கு தெரியாது. இந்த பக்கம் பொட்டல் அந்த பக்கம் ஒன்று என்ன பண்ணுன்னு தெரியல, ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்தேன். அப்போ பெரியவா வந்து நம்ம அம்போன் இங்கே விட்டுட்டா இந்த பக்கமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இப்படி 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 கொஞ்சம் பார்த்தேன். அங்கே பக்கத்து ஒரு சின்னதாக துர்க கோயில் மாதிரி இருந்துச்சு, கோயிலில் போனால் உட்காந்துட்டுருக்கா. அன்றைக்கி தான் ராத்திரியை வந்து கமலாபுரத்தை உருக்கி சொல்லி சொலை எவ்வளோ சொலை எவ்வளோ சொலை எவ்வளோ ஆரஞ்சு ஆரஞ்சு முப்பது இல்லை முப்பது இல்லை முப்பது வேறு சொல்லு வே பதினோரு சொலை வந்தது ஆரஞ்சும் பதினொன்று ஒரே அன்றைக்கி ஒரே காமெடி. அன்னைக்கு வந்து நைட்டு ஒரு ஒரு மணிக்கு கிளம்பினோம். அன்னைக்கு எனக்கு என்ன பாக்கியம் தெரியாது, ஏகாம்பரம் வந்து அவர் சொன்னார் நீ சவாரி ஈத்துன்னு வாடான்னார். சவாரி ஈத்துன்னா ரொம்ப ஒரு ஒரு நாலஞ்சு மைல், ஏன்னா ரொம்ப பத்து பதினஞ்சு மைல் வந்துட்டு காத்தால ஒன்றரை மணிக்கு போயிட்டு திடீர்னு ஒன்றரை மணிக்கு பெரியவன் வந்துட்டான். இப்படி இப்படி அழகா எல்லாம் கொண்ட மூட்டை மூட்டை கடிச்சு கிளம்பினோம். அப்போது ரோடுக்கு வந்தோம், மெயின் ரோடை பிடிச்சோம். பிடிச்சோன்னா அந்த சவாரி ஸ்டீரிங் கொடுத்துட்டார். இவெல்லாம் பின்னாடி பேசின்னு வந்தான், நீ ஈத்துன்னு போடா அப்படின்னு அவள் அப்படியே பிடிச்சின்னு அப்படியே முன்னாடி போனேன் பிடிச்சினே வந்து அப்படியே போனேன். ரொம்ப அதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத இது என்ன இது வந்து ஏன்னா இதெல்லாம் இது ஏன் இன்னும் எனக்கு பசுமையான நான் தான் அடிக்கடி இது வீடியோ பார்த்துட்டே இருப்பேன், என்னோடய வீடியோவில் போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு பத்து மணி சுமாராச்சு, பெரிய அப்படியே உக்காந்துட்டான், நாங்கள் உடனே எல்லாம் கிளம்பிட்டோம். அது கிளம்புறதுலாம் கூட என்ன பார்த்துருக்கோங்களா, லாரி கிளம்பிடு கிளம்பிடுமா உடனே லாரி வரும், லாரி இல்லை என்ன எங்கே கொண்டு போய் சேர்த்து விட்ருவான். எந்த எங்கே போனாலும் சரி, விஸ்வநாதர் மாமாவோட போகும்போது இங்கே ரெண்டு பேரும் ஒரு லாரியிலே ஏற்றி விட்டோம், அவன் பாவம் ஏறக்கூட முடியல அவசரத்தில் இருந்தது. ஒரு வாட்டி சோலாப்பூரில் அந்த இந்த ஃபேமஸ் ஃபோட்டோ இருக்குமே, ஒரு டிப்ளேட்டட் பில்டிங் இதை அப்படி வச்சுன்னு படுத்துட்டுருப்பாள் அந்த 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 பெல்ட்டில் இருக்கும்போது அங்கே பார்த்தபோது அது. ஸோ இது வந்து ராம்துர்கு நான் சொன்னேன் இல்லையா, ராம்துர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் இது சொன்னேன் பேர் என்ன மெகாகோன், மெகாகோனில் நிறைய வாட்டி தரிசனம் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி மெகாகோன் போகும்போது மை பிரதர் வாஸ் நாட் வெல், கொஞ்சம் கை கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, மஸ்குலர் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ பெரியவாள்கிட்ட காமிச்சேன், பெரியவா அது பார்த்தா கையை பார்த்தா பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணான். ப்ராபப்ளி அதுக்கப்புறம் ரொம்ப டிடிரேஷனும் இல்லை. நவ் ஈஸ் இன் யூஎஸ்ஏ, இஸ் எ சிட்டிசன் தர் யூஸ் யூஸ் நல்ல பெட்டராக இருக்கும். யூஎஸ்ல இருந்தவங்க சிக்காகோவில் இருக்கோம், அப்படியா அவருக்கு தெரியாது, அவருக்கு இல்லினாய்ஸில் இருக்கான். இல்லினாய்ஸ்னா அவள் வந்து சாத்தாம்னு ஒரு ஊர்,
சத்தாம் இல்லினாய்ஸ் இல்லினாய்ஸ் போய் அங்கே வந்து ப்ரொஃபஸர் ஸ்ரீதர்னு இருக்கார், கெல்லாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ப்ரொஃபஸராக இருக்கார். அவாத்துல தான் பூஜை நடந்தது. நிறைய பேர் வந்திருந்தா, 50-60 பேர் வந்திருந்தா. ரொம்ப நல்லா ஓகோன்னு நடந்தது. அங்கே பெரியவா மணிமண்டபத்தினுடைய பாதுகையை எடுத்துட்டு, பிரதிஷ்டை பண்ண போகிற பாதுகை எடுத்துட்டு அப்படியே எல்லா இடத்துக்கும் பாதுகா யாத்திரையாக போனோம் ஒரு 6 ஸ்டேட்டுக்கு. அப்போ வந்து கடைசி லாஸ்ட் லாக் வந்து இதுதான் தெரிஞ்சிருக்காது எனக்கும். அப்போ அதில் ஃபாலோ பண்ணலை, அதெல்லாம் தெரியாது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இது தீபாவளி. ஸோ தீபாவளியை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுன்னு வச்சுருந்தேன். ஸோ என்ன பண்ணுன்னா, நீங்களும் ஒருத்தர் அதான் ரகு வருவார், ஜோஷி பையன் வருவான், ஜோஷி ரகு அதெல்லாம் போனால் என்னடா இப்போடா ராத்திரி உட்காந்து பேசிட்டு இருக்கு. ஸ்ரீதர் தான், ஸ்ரீதர் வேஷம் அவன் தான் சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு தீபாவளிக்கு, அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் தீபாவளிக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணேன். தரிசனம் பண்ணோன்னா பாலு மாமா சொன்னார், எங்கடா கிளம்புற, பெரியவா காமாட்சியை பார்க்க போவா, நீ இரு அப்படின்னா. சரி நான் இருக்கேன் அப்படின்னு. 10 மணி ஆச்சு, கிளம்பலான்னொன்னா நீ அவ்வளோதான் போல, நீ கிளம்ப பார்த்துக்க அப்படின்னா. சரி கிளம்பி வந்துட்டேன். அன்றைக்கி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன், பெரியவாளையும் காமாட்சியும் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்த வருஷம் தீபாவளி வந்தது. அடுத்த வருஷம் தீபாவளி வந்தோடனே அதே மாதிரி தரிசனம் ஆச்சு, பெரியவா கிளம்பிட்டா காமாட்சி பண்ணி பார்க்க. நேராக போனோம், திடீர்னு சுக்லேஜர் பாடசாலை இருக்கு இல்லையா, அங்கே போய் உக்காந்துட்டான். அதுக்கு அடுத்த வருஷம் தீபாவளி, அதே மாதிரி பெரியவாளை தரிசனம் பண்ணோம், பெரியவா காமாட்சி பண்ண பார்க்க முடியும். சீக்கிரமாக அன்றைக்கி கர்த்தாலே கிளம்பிட்டோம். கிளம்பி காமாட்சி அம்மனுக்கு உள்ளே போயிட்டோம், அன்னபூர்ணிக்கிட்ட வந்தோம், காயத்ரி மண்டபத்துக்கு உள்ளே போனோம். பெரியவா கூட இருந்தாங்களே வந்தோம்ல, அந்த கோயில் ஆசாமியும் என்னை பிடிச்சி நிறுத்திட்டோம். அடுத்த வருஷம் தீபாவளி அங்கே போனவுடனே அங்கே இருக்கிறவாளும் சொல்லிட்டா, பெரியவா தரிசனம் கிடையாது, திடீர்னு பார்த்தா நாதஸ்வர ஓசை, பார்த்தா காமாட்சி அம்மாள் உற்சவர் வர்றார். உற்சவர் வந்து கதவு பெரியவா அங்கே வந்து அதை இது ரிக்ளைன் சேரில் உட்காந்துருக்க, எப்படி காமாட்சி அம்பாள் இந்த பக்கம், நான் அந்த பக்கம், என் தம்பி பெரியவா வந்து எஸ் கெப்ட் இஸ் வேர்ட்ஸ், ஹீ ஹஸ் நெவர் ஃபெயில்டு அஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட். அவர் என்ன கொடுத்துருப்பார் வந்து, பேர் என்ன, ஷோலிங்கர் போயிட்டு வந்தார், நரசிம்மர் ஃபோட்டோவாக இருக்கும், இல்லைன்னா வந்து ஏதாவது பெருமாள் ரிலேட்டடாக கொடுப்பா. எனக்கு என்னம்மா, பெருமாளும் ஒன்று தான், பெரியவாளும் ஒன்று தான், எனக்கு எல்லாம் பெரியவா தான் அப்படின்னு ஃபோட்டோ பிடிச்ச பெரியவா. இப்போ டெய்லி பெரியவாள்கிட்ட ஒன்று தான் கேட்பேன், எங்கள் அப்பா வந்து மடியில் தான் சாகணும், டெய்லி கேட்பேன். வடவாம்பலம் ஆர்டிக்கிள் படித்தேன். ஸோ வடவாம்பலம் பெரியவாளை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. யாரை கேட்டாலும் வடவாம்பலங்கிற ஊரே தெரில, தெரியாது. ரோடு போயிட்டே இருக்கு, திடீர்னு ஒரு பசுமாடு குறுக்க வந்தது, டிரைவர் பிரேக் அடித்தான். உங்களுக்கு எல்லாமே தட்டுகள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் போல இருக்கு. தெரியல அவ எதனால என் மேலே, ஐ நோ தட் ஐ டோன்ட் டிசர்வ் இட்,